படைத்தவனுக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, இந்த மோசமான காலகட்ட நிலையில வந்து அந்த கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா புது புது அவதாரத்தை எடுத்து மனித உயிர்களை கொன்று குவிக்குது. இதுக்கு முன்னாடி கொரோனா முதல் நிலை, அடுத்தது இரண்டாம் நிலை, அடுத்தது கருப்பு பூஞ்சை, இந்த மாதிரி மோசமான பல சம்பவத்தை பற்றி பார்த்துருக்கோம். நம்மளுடைய பேஷண்ட்டுங்க எல்லாருமே பல பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சார் இதை போல் வெள்ளை பூஞ்சையை பற்றி ப்ரீஃபாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த டீட்டெயிலை பற்றி இந்த விஷயத்த நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். பொதுவாக வெள்ளை பூஞ்சை என்ன பண்ணுதுன்னாக்கா, மனிதனுடைய இரத்த ஓட்டத்தை தடை பண்ணி உடலில் வெண்புள்ளிகள் போல கைகளில், கால்களில், கழுத்து, வயிற்றுப்பகுதி, தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி மற்றும் அந்ததாங்க பகுதியெல்லாம் வந்து அதனுடைய சேதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால மனிதனுடைய இம்யூனிட்டி பவர்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் வேகமாக கம்மியாகுது. இந்த மாதிரி வேகமாக கம்மியாகிறதுனால உயிர் ஆற்றலும் சீக்கிரமாக போயிடுது. ஸோ இதுக்கு தடுப்பு முறைகளும் எளிமையான ஹெர்பல் மெடிசன்ஸை பற்றியும் இங்கே ப்ரீஃபாக பார்க்கலாம். தடுப்பு முறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்பல்சரி வீட்டில் வந்து கஸ்தூரி மஞ்சள், கடுக்காய் பொடி இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கை கால் முகம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனும் பேக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து நம்மளை வந்து பெருசாக லாக் பண்ணாது. வந்துடுச்சு எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய அயச்சந்திரம், பற்பாடகம், பப்பாளி இலை கஷாயம், அஸ்வகந்தா சூரணம் மற்றும் அபரக செந்துரம், அது மட்டும் இல்லாமல் கார்போக அரிசி இது எல்லாமே சம அளவு வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு சுத்தமான இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட தேன் குழச்சி காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுங்க. உணவில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸு, பழங்கள், ஒரு ரெண்டு மூணு நாள் ஆக்கப்பட்ட மாவு அதெல்லாம் கம்பல்சரி அவாய்ட் பண்ணிடணும். அசைவத்தில் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி இந்த மாதிரியான உணவுகளை அவாய்ட் பண்ணிடணும். கம்பல்சரி பேக்கிங் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய மைதா மாவில் செய்யப்பட்ட உணவுகளை அவாய்ட் பண்ணிடணும். உணவுகளில் பார்த்தீங்கன்னாக்கா நன்றாக மிளகு ரசம் பயன்படுத்துங்க. சூடான சீரக சம்பா அரிசியில் செய்யப்பட்ட கஞ்சி போன்ற உணவுகளை பயன்படுத்துறதுனால இம்யூன் சிஸ்டம் வந்து வேகமாக ஸ்பீடாக அற்புதமான முறையில் வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மோசமான சுச்சுவேஷனில் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, எங்கே போனாலும் பெட்டு இல்லை, ஆக்சிஜன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சோண்டு வைரஸோடு போவீங்க. அங்கே இருக்க மோசமான பேஷண்ட்டோட அதிகப்படியான வைரஸோடு திரும்ப டேரெக்டாக இறைவனிடம்தான் போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ வரத்துக்கு முன்னாடியே நம்மளை பாதுகாக்கிறதுக்கான அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் பற்றி இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சொன்னதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் என்னை கூப்பிடலாம். என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன். ஸோ கைண்ட்லி டு ஃபாலோ இட். அதுதான் என்னால் சொல்ல முடியும்.
அது மட்டும் இல்லாமல் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னாக்கா கம்பல்சரி கல் உப்பு போட்ட தண்ணியில் கை கால்லாம் கழுவிட்டு உள்ளே வாங்க. இது நிறைய துஷ்ட கிருமிகளை கொல்றதுக்கான சக்தி வந்து இயற்கையிலே அந்த கல் உப்பு இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு தான் இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்பீடாக கம்மியாகும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை ஈஸியாக உருவாக்கிடலாம். ஸோ பயன்படுத்தி பலனடைங்க. வாழ்க வளமுடன்.